வெல்கம் பேக் டு அவர் சேனல் டபுள் டமாக்கா. இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் வீடியோ பார்க்க போறோம். எனக்கு ஒருத்தங்க சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க, அந்த சேலஞ்சை நான் அப்படியே ஒரு ரெண்டு பேருக்கு பாஸ் பண்ண போறேன். அது இந்த வீடியோல இருக்க போது. என்ன சேலஞ்ச், அதை நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கறத பார்க்க போறீங்க. அது கூடவே ஒரு சூப்பர் சூப்பரான சைல்டுஹுட்டோட நம்மளோட ஃபேவரட்டான ஒரு முறுக்கு ரெசிபி பார்க்க போறோம். அது முறுக்கா இல்ல வேற மாதிரி வந்துச்சா அப்படிங்கிறதையும் பார்க்க போறீங்க. அது கூடவே இந்த சம்மர் ஸ்பெஷலான ஒரு ஃபேஸ் பேக் பார்க்க போறீங்க. நிறைய பிம்பிள்ஸ் வரும், என்னோட ஃபேஸுமே பார்த்தா தெரியும் பிம்பிள்ஸ் வர ஸ்டார்ட் பண்ணுது. அதுக்கேத்த மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் பார்க்க போறோம். இதெல்லாம் தான் இன்னைக்குள்ள வீடியோல இருக்கும். அப்புறம் ஆஸ் யூஷுவல் எங்களோட ரொட்டீன் இருக்கும். சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முறுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. முறுக்கு செய்யறதுக்கு தேவையான பொருள் பாத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1 ஸ்பூன் வந்து இது வத்தல். இந்த பவுடர் வந்து கொஞ்சம் கம்மியா தான் யூஸ் பண்ணனும். நல்ல yellow கலர்ல இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். தேவையான அளவு உப்பு, 1-2 டீஸ்பூன் ஓமம். ஓமம் வந்து இந்த கடலை மாவு கொஞ்சம் கேஸாக இருக்கும், அதில் நம்ம ஓமம் சேர்த்தா நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இது போக 1 ஸ்பூன் நெய் அல்லது பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லைன்னா இந்த மாதிரி கப் அளவு கூட எடுத்துக்கோங்க. முறுக்குக்கெலாம் எப்போவுமே அளவு வந்து கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னா முறுக்கு வந்து உடையும். நம்ம இடியாப்பத்துலேருந்து பிழியும் போது சரியாக வராது, அதனால இதே மாதிரி கரெக்ட் அளவு மட்டும் எடுத்துக்கோங்க. நல்லா முதல்ல ட்ரையாக இருக்கும் போதே ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெறும் பச்சை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணால் போதும். கொஞ்சமாக நெய் போட்டிருக்கேன். நெய் போட்டுட்டு நெய் அல்லது பட்டர் எதுனாலும் போட்டு திரும்ப மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி போட்டுட்டு நம்ம நார்மலாக முறுக்குக்கு செய்வோம்ல அதே மாதிரி பிசைஞ்சிக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு முறுக்குக்கு பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். நார்மல் பச்சை தண்ணி தான், அளவு எல்லாமே தண்ணியோட அளவு உங்கள் மாவு பொறுத்து மாறுபடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு முறுக்கு சுட்டு எடுத்துடலாம். மாவு ரெடி ஆகிட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. இப்படி நல்லா அமுக்கி பார்த்தா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. சுமாரான ஹார்டு சுமாரான இதுலேருந்து தான் இதாயிரும். பட் இப்போ நம்ம முறுக்கு பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி. நம்ம முறுக்கு அச்சு எடுத்துட்டு நம்ம முறுக்கு பண்ணிடுவோம். முறுக்கு பண்ணலான்னு பார்த்தா முறுக்கு அச்சு காணலை. இப்படி யாருக்காவது நடந்திருக்கா? சமையல் பண்ணலான்னு ஆசை இருக்குது, பட் முறுக்கு அச்சு இல்லையே. இப்போ தேடிட்டே இருக்கேன். இப்படி யாராவது சமைக்க ஆரம்பிச்சுட்டு இடையில எதாவது திங்ஸ் இல்லாமல் இப்படி என்னைய மாதிரி சுற்றுவீங்களா அப்படின்னு இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம தேடிக்கிட்டே தான் இருக்கோம், தேடிட்டு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னோட ஸ்டோரேஜ் யூனிட், இதில் வந்து இருக்குதான்னு பார்த்துட்ருக்கேன். ஐ திங்க் என்னோடய முறுக்கச்சி வந்து எடுத்தது ஹேடனாக தான் இருக்கும். சம்டைம் நம்ம எதாவது எடுத்துகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருந்துன்னா அவன் தூக்கிட்டு போயிடுவான். இதில் தான் அவனுக்கு தெரியாமல் வச்சுருந்தேன். பட் இதுலேருந்து எப்போ எடுத்தான்னு எனக்கே தெரியல. என்னமோ அதை நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கணும், தேடி பிடிச்சி எடுக்கணும். அதான் இதில் வந்து ஒரு மாதத்துக்குள்ளே ஜாமான் வந்து இருக்கும். எப்போவே ஓரளவு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன், அதான் இவ்வளோ இருக்குது. முறுக்கச்சி கிடைக்கல, ஆனால் மாவை நம்ம ரொம்ப நேரம் அப்படியே வச்சுட்டோன்னா அது காஞ்சி போயிடும், அதுக்கப்புறம் முறுக்கு நல்லா இருக்காது. ஸோ நம்ம நார்மலாக இடியாப்பம் இருக்குல்ல இந்த அச்சிலையே ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஜஸ்ட் ஒரு ட்ரை தான். இடியாப்ப அச்சில்லைன்னா கொஞ்சம் சின்னதாக வரும், பட் முறுக்கு தானே எப்படி வந்தால் என்ன. இதான் மெத்தடு, நீங்கள் எல்லோரும் அச்சை மாற்றி போட்டு பண்ணிக்கோங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வருதான்னு முதல்ல உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். முறுக்கு வந்து வந்துடுச்சு, மாவு கரெக்டாக பிசைஞ்சதுனால அது வந்து ஒல்லியாக சின்னதாக வந்துட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது இதுக்கு பேர் முறுக்கு கிடையாது, ஓமப்பொடி. ஓமப்பொடி இந்த மெத்தடில் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. இதே மாதிரி மெல்லிசாக இடியாப்ப சுற்றுற மாதிரி அழகாக சுற்றிடலாம். மாவு கரெக்டினால அளவு கரெக்டாக இருக்கிறனால மெஷர்மெண்ட் வந்து இருக்கனால முறுக்கு வந்துட்டு இந்த மெஷர்மெண்ட் கரெக்டு, அச்சு மட்டும் மாற்றி நீங்கள் ட்ரை பண்ணலாம். மெஷர்மெண்ட் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், கண்டிப்பாக தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருந்தது. உங்கள் குட்டீஸ்க்கு வந்து ஹோம்மேடாக பண்ணி கொடுக்கலாம். ஆயில் ஃபுட்டு வந்து தப்பு கிடையாது, ஆனால் நம்ம வெளியே வந்து வாங்கி ஆயில் சாப்பிடும் போது தான் அது தப்பாகும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு அந்த இடியாப்பா இதை வச்சு பண்ணனால இந்த முறுக்கு வந்து ஓம பொடியாக மாறிடுச்சு, பட் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு பார்த்தீங்களா, எப்படி நொறுங்குது. அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, முறுக்குக்கும் ஓம பொடிக்கும் ஒரே மாவு தான், அச்சு மட்டும் தான் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய உண்மையை நான் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கேன்.
மாதிரி நல்ல அழகா வந்திருக்கு நல்ல உடையுது நல்ல முறுமுறுன்னு இருக்குது எல்லாரும் முறுக்கச்சி இருந்தனா முறுக்கு பண்ணி சாப்பிடுங்க முறுக்கச்சி இல்லனா நம்மளோட முயற்சி என்னைக்குமே நம்ம விட கூடாது அது அப்படியே சேஞ்ச் பண்ணி ஓப்பக்கூடியா மாத்திடலாம் இதுதான் வாழ்க்கையோட தத்துவம் எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் பத்திரமா வாழ்ந்துக்கிட்டீங்கன்னா நல்ல ரிசல்ட் வந்து செமையாக கிடைக்கும் இப்போ நமக்கு ஓமப்பொடி கிடைச்ச மாதிரி வாழ்க்கையிலையும் உங்களுக்கு பெரிய ரிசல்ட் கிடைக்கும் இதுதான் என்னோடய சேலஞ்ச் ஆக்சுவலாக என்ன சேலஞ்ச் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பிரியங்காஸ் ஜேர்னி அப்படின்னு ஒரு சேனல் வந்து எனக்கு சேலஞ்ச் கொடுத்துருந்தாங்க பிரியங்காஸ் ஜேர்னி பற்றி சொல்லணுன்னா அவங்க வந்து நிறைய ஜேர்னி அவங்களோட நேம்லேயே இருக்குது நிறைய ட்ராவல் பிளாக்ஸ் வரும் பைக்லேயே சூப்பராக ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் சூப்பராக ட்ராவல் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான வீடியோஸ்லாம் அவங்க சேனலில் வருது கண்டிப்பாக பார்த்து அவங்க சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்க கொடுத்துருந்த சேலஞ்ச் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பண்ணுங்கள் இந்த லாக்டவுன் டைமில் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் இன்ட்ரெஸ்டிங்காக எப்போவுமே குக் தான் பண்ணிகிட்ருக்கேன் நான் ஒன்று நினச்சி குக் பண்ணுவேன் அது ரிசல்ட் வந்து வேறு மாதிரி வரும் அப்போ ஆப்வியஸாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் இதுதான் என்னோடய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் கூட இன்ட்ரெஸ்டிங்காக எடுக்கிறதுக்கு ஏதோ எடுக்கணுமோ நினச்சி பார்த்தா ரெசிபியே இன்ட்ரெஸ்டிங்காக மாறி போச்சு ஸோ சேலஞ்ச் வந்து அக்செப்ட் பண்ணியாச்சு இந்த சேலஞ்சு நம்ம வேற ரெண்டு பேருக்கு பாஸ் பண்ணோம் அது யார் அப்படிங்கிறத வீடியோ முடிவில் சொல்கிறேன் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபேஸ் பேக்குக்கு கொஞ்சமாக கேரட் எடுத்துக்கோங்க அது கூடவே கொஞ்சம் பால் ஊற்றிருக்கேன் அது கூட கொஞ்சமாக ஹனி அதுக்கப்புறம் லெமன் எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் கேரட் வந்து நல்லா உங்கள் ஃபேஸை வந்து பிரைட் ஆகும் அதே மாதிரி பிம்பிள்ஸ்லாம் இருந்ததுன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே க்யூர் பண்ணிடும் ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லெமனை வந்து ஸ்கிப் பண்ணுங்கள் உங்களோட ஃபேஸஸில் வந்து லெமன் வந்து இச்சிங்க கொடுக்கும் மற்றபடி லெமனுமே நம்மளோட வேர்க்குரு அந்த இது மாதிரி ஏதாவது வேர்க்குரு மாதிரி குட்டி குட்டி பருளாக இருக்குல்ல அது வந்து ஸ்ப்ரெட் ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம லெமன் சேர்க்கும் அந்த இது பருவிலிருந்து அரிப்புலாம் எடுத்துரும் லெமன் இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி திக்காக தான் இருக்கும் இதே மாதிரி திக்காக இருக்க பேஸ்ட்டை வந்து நம்ம நல்லா இது பண்ணிக்கலாம் இதில் கூட நம்ம தண்ணி ஊற்றி லாஸ்ட் நம்ம ஃபேஸை வாஷ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் உங்கள் ஃபேஸுக்கு கைக்கு காலுக்கு எங்கே வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ் பேக் ரெடி ஆகிட்டு கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும் நல்லா ஃபேஸ் பார்த்துக்கோங்க நார்மல் வாட்டர் வச்சு தான் நான் கழுவிருக்கேன் சும்மா லைட்டாக ரப் பண்ணால் போதும் பிம்பிள்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்துன்னா சம்மர் ஃபேஸ் பேக்கு இது கூடவே இந்த சேலஞ்சை வந்து நான் யார் ரெண்டு பேருக்கு பாஸ் பண்ண போகிறேன் என்ன சேலஞ்ச் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் நான் வந்து என்ன சேலஞ்ச் கொடுக்க போகிறேன்னா 90s கிட்ஸ் தானே நம்ம எல்லோரும் 90s கிட்ஸில் நம்மளோட ஃபேவரட் ரெசிபி ஏதாவது இருக்குல்ல அது ஏதாவது ஒன்று பண்ணி காமிக்க சொல்ல போகிறேன் ஃபேவரெட் ரெசிபின்னு கிடையாது அந்த டைம் ஃபேவரெட்டாக இருந்த உள்ளது எனி இது எதுனாலும் பண்ணலாம் ஏதாவது 90s கிட்ஸோட யூனிக்கான ரெசிபி அல்லது ஸ்நாக்ஸ் ஏதாவது ஒன்று பண்ணணும் யார் ரெண்டு பேருக்கு சேலஞ்ச் கொடுக்க போகிறேன்னா ஏஞ்சல் நிலாச்சோறு ஏஞ்சல் நிலாச்சோறு தெரியாதவங்க இருக்கவே முடியாது அவங்களோட பேசுகிற விதம் வாய்ஸ் மாடுலேஷனே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு சேலஞ்ச் வந்து அவங்களுக்கு தான் செகண்ட் வந்து கொஞ்சலி விளாக்ஸ் கொஞ்சலி விளாக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும் சூப்பர் சூப்பர் ரெசிபி போடுவாங்க நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கண்டென்ட் போடுவாங்க நிறைய கோலங்கள் போடுவாங்க எல்லாமே மிக்சடாக இருக்கும் உங்களுக்கு குக்கிங் அப்புறம் ஏதாவது டிப்ஸ் வேணும்னா அதுக்கப்புறமா கோலங்கள் மெயினாக கோலங்கள் எல்லா ஸ்பெஷல் ஃபங்க்ஷனுக்கும் தேவையான கோலங்கள் இப்படி எல்லாமே போடுவாங்க அவங்களுக்கு தான் நம்மளோட நெக்ஸ்ட் சேலஞ்சு உங்கள் ரெண்டு பேரும் இந்த சேலஞ்சை எப்படி முடிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இது ஒரு 20 minutes நல்லா இதாகட்டும் அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு இது வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கேன் நான் கொஞ்சம் நிறைய பண்ணியிருக்கேன் ஸோ அந்த கழுத்துக்கு கைக்கு எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ண போகிறேன் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுட்டு 2 நாளைக்கு ஒரு தடவை அல்லது நீங்கள் ஃப்ரீசரில் கூட வச்சுக்கலாம் ஐஸ் க்யூப்ஸ் மாதிரி அப்படி எதனால பண்ணிக்கலாம் நான் இப்போவுமே மொத்தமாக போட்டு மொத்தமாக கலராக போகிறேன் 15 minutes கழிச்சு உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ட்ரை ஆயிருக்கு கொஞ்சம் கலர் கொடுத்த மாதிரி இருக்குன்னு நினச்சிடாதுங்க இதெல்லாம் இந்த ஆரஞ்சோட இது இப்போ நம்ம வந்து நார்மல் தண்ணி வச்சு மட்டும் கழுவுனா போதும் இதுலேயே எல்லாமே இருக்குது அதனால ஃபேஸ் வாஷ் எதுவுமே ஸ்க்ரப் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம் இந்த மிக்ஸியில் நம்ம இது க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த தண்ணி கூட வச்சு லைட்டாக நல்லா சில் வாட்டரில் கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷானா போதும் மூஞ்சி பளபளபளபளன்னு மின்னும்
ஃபேஸ் வந்து எப்பவுமே இப்படி லைட்டா டிப் பண்ணி எடுங்க ஃபேஸ் ரொம்ப போட்டு அப்படி பண்ணாதீங்க லைட்டா அப்படி டிப் பண்ணி எடுத்தீங்களே போதும் சம்மருக்கு ஸ்பெஷலான இது கேரட் வந்து நார்மலாவே உங்களுக்கு தெரியும் நல்ல ஸ்கின்னோட பிரைட்னஸ்க்கு வந்து கேரட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ நீங்க வீக்லி வந்து ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து நம்ம இது யூஸ் பண்ணலாம் எல்லாமே நேச்சுரல் இன்கிரிடியன்ஸ் தான் சோ எந்த ப்ராப்ளமும் வராது लाइटा और मॉइस्चराइजर मॉइस्चराइजर एदा पड़ो उ फेस वो ना ग्लोवा ना इमीडियटा और चिन्ह ब्राइटनेस वो इमीडियटा नम्बर एदा अप्ले पड़ोबू उड़े नमुक इंस्टेंट ब्राइटनेस वो आटोमेटिका कंटिन्यूवा अप्ले पड़ अप्ले पड़ कुछ पिंपल्स ब्लैक मार्क्स नमुक ना कमी आगे That's it, friend. இதா இன்னைக்கான வீடியோ. உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நெக்ஸ்ட் ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கான சவாலஞ்சில ஏதாவது ஒரு புது கான்செப்டோட நான் உங்களுக்கு வந்து பார்க்கறேன். அது வரைக்கும் உங்களுக்கு வந்து பை பை சொல்றது. ஸ்னேஹா பை பை. டேக் கேர்.